கர்ம பலன் இதுதான். நம்முடைய வேத சாஸ்திர புராண இதிகாசங்கள் பெரியோர்கள் எல்லோருமே ஒருமித்து கூறுவது, வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம பலன்தான் என்பதே. பிரத்யக்ஷ தெய்வம் என்று நாம் எல்லாம் கொண்டாடும் நம் பெரியவாளும் இதை பலமுறை கூறியிருக்கிறார். இதன் எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம். பெரியவாளிடம் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி, மிகவும் அடக்கமானவர்கள். புத்திரஸ்தானம் தவிர மற்ற சௌபாக்கியங்களுக்கு குறைவில்லை. பெரியவாளை தரிசனம் பண்ண வரும்போதெல்லாம் மானசீகமாகவும் வாய்விட்டும் பலமுறை புத்திர பாக்கிய அனுகிரகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவார்கள். ஒரு தடவை கூட பெரியவா அவர்கள் மனசு குளிரும்படியாக எதுவுமே சொன்னதில்லை. ஒரு நாள் தம்பதி இருவரும் தரிசனம் பண்ண வந்திருந்தார்கள். நமஸ்காரம் செய்தார்கள். பெரியவாளோட அனுகிரகத்துல எல்லாம் இருக்கு, பெரியவாளுக்கு சொல்லித்தான் தெரியணுன்றது இல்ல. ஆனாலும் எங்களோட குறைய பெரியவாளை தவிர வேற யார்கிட்ட சொல்லி ஆர முடியும்? பெரியவா பதில் எதுவும் பேசாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். மிகவும் நல்ல மனுஷங்க தான், குழந்தை வரம் வேண்டி பாவம் கெஞ்சுகிறார்கள். ஆனால் கர்ம வினை மிக மிக அதிகமாக இருந்தால் அனுகிரகம் கூட தனக்குத்தானே அணை கட்டி கொள்ளுமே. மிகவும் பரிவுடன் அவர்களுடைய ஜன்மாந்திர கர்ம வினையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். பாருங்கோ, நாம பண்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்மளோட விதிய நிர்ணயம் பண்றது. அது ஜென்ம ஜென்மாவா நம்மள தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும். அதுக்குத்தான் பாவ காரியங்களை பண்ணக்கூடாது, நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணணும்னு சொல்றது. நமக்கு எதது இந்த ஜென்மால வாச்சிருக்கோ அது நல்லதோ கெட்டதோ பகவானோட சித்தம்னு சந்தோஷமா அதை ஏத்துண்டு வாழணும். உனக்கு இந்த ஜென்மால புத்திர பாக்கியம் கிடையாது, ஏன் தெரியுமோ? எல்லாமே காரண காரியங்கள் தான். நீ போன ஜென்மால உனக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையும் எப்ப பார்த்தாலும் மூதேவி பீட சனி என்று வாய் ஓயாம கரிச்சு கொட்டின் இருந்தியே, பின்ன உனக்கு இந்த ஜென்மால எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லு. கண் கலங்க பெரியவா சொன்ன ஜென்மாந்திர சத்தியத்தை ஜீரணித்துக் கொண்டு கர்ம பலனை அனுபவிக்கும் மனோதிரத்தை வேண்டியபடி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள். நாம் பேசும் பேச்சு கூட கணக்காயிருக்கணும் என்று பெரியவா உபதேசிப்பார். நம் ஆத்திரம் கோபத்தை தீர்த்துக் கொள்ள அடுத்தவர்களை தூற்றுவது, உருவத்தை வைத்து கேலி செய்வது நம் குழந்தைகள் மட்டுமில்லை, நம் சுற்றம் நட்பு என் முன்பின் தெரியாதவர்களானாலும் அவர்களை நோக்கி வீசப்படும் வசவுகள் நிந்தனைகள் எல்லாமே அப்படி நிந்திப்பவர், அதை தூண்டுபவர், ஆமோதிப்பவர், அதை தடுக்காமல் அமைதி காத்து வேடிக்கை பார்ப்பவர், இப்படியாக இத்தனை பேர் கணக்கிலும் டெபிட் சைடில் வரவு வைக்கப்படும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது அத்தனை பேருக்கும் பொதுவான இயற்கையின் விதி. இந்த ஜென்மத்தில் நமக்கு வாய்த்திருக்கும் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கணவன் மனைவி சுற்றம் அத்தனையுமே நம் பூர்வ ஜென்மங்களில் ஆசைப்பட்டதுதான். ஆனாலும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் இவை அனுகூலமாகவோ பிரதிகூலமாகவோ இருக்கலாம். நல்ல அன்பான பெற்றோர்கள் கணவன் மனைவி சொந்தங்கள் இருந்தும் நாம் அவர்களை மதிக்காமல் கருத்து கொட்டி வெறுத்து ஒதுக்கினால் இந்த ஜென்மத்தில் நாம் ஏதோ அவர்களை பழிவாங்கியதாக நினைத்து சந்தோஷப்படலாம். ஆனால் இந்த அன்பான நன்மை அடுத்தடுத்த ஜென்மங்களில் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும் என்பது சத்தியம். அதோடு இந்த உலகில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்காது. இல்லாத ஒன்றுக்காக அலைவதை விட்டுவிட்டு நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு காட்டி பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஸ்ரீ ஆச்சாரியால் பாதங்களில் சமர்ப்பணம்.